அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரேட்டான ஒரு ஸ்நாக் கொண்டு தான் பார்க்க போகிறோம். கடைகளில் வாங்குகிற அதே டேஸ்டோட நாமளும் வீட்டில் ரோல்ஸ் மற்றும் சமோசா செய்யலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுகின்ற வீடியோஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு வரும். ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் எல்லாத்தையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைந்து வைத்திருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் அப்படியே மூடி வைக்க போகிறேன். அது வரைக்கும் அது ஊறட்டும். ஒரு வேக்கரி ஆவலில் கொஞ்சமாக மைதா தூவிட்டு இப்போ இந்த மாவை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பவுல்ஸ் பிடிக்க போகிறேன். உருட்டி வைத்த ஒவ்வொரு பவுல்ஸையும் மைதாவில் புரட்டிட்டு இந்த மாதிரி ரோலர் வைத்து மீடியம் சைஸில் தைத்து எடுத்துக்கோங்க. இதுபோல் எல்லாத்தையும் ரோல் பண்ணிவிட்டு 1 பை 1 இப்போ நம்ம அடுக்கிக்க போகிறோம். ஒவ்வொன்றுக்கும் இடையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதாவை தூவிக்கணும். மைதா வந்து கொஞ்சம் நிறைய தூவிட்டிங்கன்னா நம்ம பிரித்து எடுக்கும்போது நல்லா ஈஸியாக கலண்டு வந்துடும். நான் வந்து 6 லேயராக அடுக்கியிருக்கேன். உங்களுக்கு இது பிரித்தெடுப்பது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 5 அல்லது 4 லேயராக கூட அடுக்கிக்கலாம். இந்த மாதிரி அடுக்கிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட தோசைக்கல் எந்த சைஸில் இருக்கோ அந்த அகலத்துக்கு வந்து நல்லா விரிச்சிக்கணும். அடுத்ததாக ஃப்ளேமை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு டைரெக்டாக வந்து பேனிலேயோ அல்லது தோசைக்கல்லுலேயோ இதை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துலேயே அடுத்த சைடு திருப்பி போட்டுடுங்க. இந்த சைடு 1 நிமிஷமும் அடுத்த சைடு 1 நிமிஷமும் குக் ஆனால் போதும். கூடுதலாக குக் ஆனால் கிறிஸ்பியாகிடும். பிறகு அந்த சீட்டால் சமோசா சுத்த முடியாது. இப்போ நான் அடுக்கி 6 லேயரையும் ஒவ்வொன்றாக பிரித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த சமோசா சீட் எவ்வளோ மெல்லியதாக வந்திருக்கின்றது. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் மெதுவாக பிரித்தெடுக்கணும். இந்த சீட்டில் நான் வந்து கொஞ்சத்தை ரோல்ஸ் சுற்றுவதற்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சமோசாக்கான சீட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 4 சைட்லேயும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதை 3 பிரித்து கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து சமோசா சீட் ரெடி ஆகிட்டு ரமலான் மாதம் வருவதற்கு முன்னதாகவே நீங்கள் இந்த மாதிரி நிறைய சீட் செய்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவெல்லாம் சமோசா செய்ய நினைக்கிறீங்களோ உள்ளுக்கு வைப்பதற்காக ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். ஈஸியாக வந்து நம்ம செய்து எடுத்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் மைதாவோட வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி செய்து வைத்துக்கணும். இது சமோசா சீட் ஒட்டுவதற்காக ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்க போகிறோம். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் 3 வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கியதும் இஞ்சி 1 டீஸ்பூன், பூண்டு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 4, அதோட உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கியதும் 250 கிராம் பீஃப் அரைத்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிக்கன் கூட நல்லா அரைத்துட்டு சேர்க்கலாம். அடுத்ததாக மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள்ஸ்பூன். இது 3 ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக புதினா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இறக்கிக்கிறேன். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சமோசா சுற்ற வேண்டியதான். நான் 2 முறையில் சமோசா சுற்றி காண்பிக்கிறேன்.
டிஸ்பிளேல பார்க்குற மாதிரியே இந்த மாதிரி மடித்துட்டு மைதா வந்து பேஸ்ட் பண்ணி வைத்திருக்கோம் இல்லையா, அதால் நல்லா ஒட்டிக்கணும். அப்போ தான் பொரிக்கும் போது பிரியாது. அடுத்ததாக ரோல்ஸ் வந்து ரெண்டு மெத்தடில் சுற்றி காண்பிக்கிறேன். இந்த நான் ப்ரீவியஸாக கட்லட் வீடியோ போட்டேன் இல்லையா, அதே போல் தான் ஸ்டஃபிங் செய்துக்கணும். டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இறைச்சி நான் அரைத்து சேர்த்துருப்பேன், நீங்கள் அவித்துட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் இப்போ ரெடி பண்ணிட்டோம். இனி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ஆயில நல்லா சூடாக்கிட்டு ஃப்ளேமை மீடியம் ஹீட்டில் வைத்துக்கோங்க. ஒவ்வொரு பேட்சாக போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே அடுத்த சைடு திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே இறக்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு ரெசிபியோடு வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.